பேரறிஞர் அண்ணா சொன்ன அற்புதமான அறிவுரைகள் வார்த்தை ஜாலங்கள். சில காயங்கள் மறந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆடம்பரம் அழிவை தரும், ஆரோக்கியம் நல்வாழ்க்கை தரும். மனிதனுக்கு பிரச்சனை, அதனால் கடவுளுக்கு அர்ச்சனை. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள். நீ ரசிக்க என்னிடம் அழகு இல்லை, ஆனால் நீ வசிக்க என் இதயத்தில் இடம் இருக்கிறது. மனிதனுக்கு ஏபிசிடி தெரியும், ஆனால் கியூல போக தெரியாது. எறும்புகளுக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனால் கியூல போக தெரியும். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. தேவைக்காக திறந்து வாங்க, கிடைக்கிறது என்பதற்காக வாங்காதே. உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படுகிறது, பொய் எப்போதும் விரிவாக பேசப்படுகிறது. கருப்பு மனிதனின் ரத்தமும் சிவப்பு தான், சிவப்பு மனிதனின் நிழலும் கருப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனித எண்ணங்களில் உள்ளது வாழ்க்கை. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஆசை, ஆனால் அதற்கு பிறகு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது பேராசை. கடினமாய் உழைத்தவர்கள் முன்னேறவில்லை, கவனமாய் உழைத்தவர்கள் முன்னேறியுள்ளனர். வியர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவை வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. செலவு போக மீதியை சேமிக்காதே, சேமிப்பு போக மீதியை செலவு செய். வெற்றி தோல்வி உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வி அடைந்தால் சிற்பி. கடன் கொடுத்தப்பார் நீ எவ்வளவு முட்டாள் என்று தெரியும். கடன் கேட்டுப்பார் அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலி என்பதும் புரியும். பணம் கொடுத்துப்பார் உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுப்பார் மண்ணை துறி தூற்றும். பேசி பேசியே நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய், அவர்கள் பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதே உண்மை. பாதி கவலைகள் கற்பனையானவை, மீதி தற்காலிகமானவை. குறைகளை தன்னிடம் திருபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் திருபவன் கலங்கப்படுகிறான். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. இவ்வாறு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொல் விளையாட்டுடன் நல்ல அறிவுரைகளை வழங்கியுள்ளார்.